ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to அவர் சேனல் Listen, லேர்ன் Excel லாஸ்ட் class நம்ம Method of அண்ட்விட்டமன் கோ எஃபிஷியன்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம் அது ரிலேட்டடான கொஷின்ஸ் பார்த்தோம் இன்றைக்கி நம்ம ரேஷ்னல் ஃபங்க்ஷன்ஸ் அதாவது நம்ம போன க்ளாஸே வந்து Rational பாலினாமியல் பற்றி பார்த்துட்டோம் அந்த ஃபங்க்ஷன்ஸ் அந்த Functions ஃபங்க்ஷன்ஸாக இருந்ததுன்னா அதோட inequalities எப்படி ஃபைன் பண்ணுறதுன்னு இன்றைக்கி கிளாஸில் பார்க்கலாம் வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம் ரேஷ்னல் ஃபங்க்ஷன்ஸ் ரேஷ்னல் ஃபங்க்ஷன்ஸ்னால் என்னென்னு உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி தட் இஸ் பி பை கியூன்ற ஃபார்மில் இருக்கும் ரேஷனல் ஃபங்க்ஷன்ஸ் ஓகேவா தட் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்வல் டு பிஆஃப் எக்ஸ் அப்பான் கியூஆப் எக்ஸ் இந்த கண்டிஷனில் இருக்கும் அதாவது டிவிடன் ப்ளஸ் டிவைசர் அந்த மாதிரி இருக்கும் இது தான் நம்ம ரேஷ்னல் ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம் இப்போ இந்த மாதிரி ரேஷனல் ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா எப்படி இன் ஃபைன் பண்ணுறதுன்றத பார்க்கலாம் நம்ம எப்படி குவாடிடி இன்இக்வாலிட்டிஸ்லாம் வந்து சைன் சேஞ்ச் எல்லாம் கண்டுபிடிச்சோமோ அதே மாடல் தான் நோ டிஃப்ரென்ஸ் அட் ஆல் அது ரெண்டுத்துக்கும் ஒன்றும் பெருசாக டிஃப்ரென்ஸ் கிடையாது அதே மெத்தடில் தான் கண்டுபிடிக்கணும் வாங்க நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சம் பார்க்கலாம் ஒரு எக்ஸாம்பிள் சம் தட் இஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் அப்பான் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ இது பாருங்கள் எந்த ஃபார்மில் இருக்குது ஆஃப் எக்ஸ் அப்பான் ஆஃப் எக்ஸ் இது என்ன சிம்பிள் இன் ஈக்வாலிட்டி சம்பிள் இட்ஸ் நாட் அன் ஈக்வாலிட்டி சம்பல் ஈக்வாலிட்டினால் ஈஸியாக நீங்கள் சைன் கண்டுபிடிச்சிடுங்க இந்த எக்ஸ்பிரஸ் ரீ இந்த பக்கம் கொண்டு போயிட்டு எக்ஸை சால்வ் பண்ணி என்ன எக்ஸோட வேல்யூன்னு சொல்லிடுவோம் ஆனால் இங்கே வந்து அந்த எக்ஸை எந்த ரேஞ்சில் தான் நம்மள சொல்ல முடியுமோ ஒரே எக்ஸோட வேல்யூ என்னன்றத நம்மளால் ஃபைன் பண்ண முடியாது எக்ஸோட ரேஞ்ச் கண்டுபிடிக்க முடியும் ஓகேங்களா இப்போ இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது நம்ம எதாவது ஒரு சைட் ஜீரோ ஆக்கணும் ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன் எப்பயுமே இந்த மாதிரி இன் கண்டிஷன் அப்போ ரைட் லெஃப்ட் ரைட் ஹேண்ட் சைடு ஜீரோ வாக்கணும் அப்போ நான் என்ன பண்ணணும் போஸ் சைட்ஸ் மைனஸ் த்ரீ பண்ணணும் இப்போ மைனஸ் த்ரீ பண்ணுன்னா இங்கே என்ன வரும் எனக்கு எக்ஸ் ப்ளஸ் த்ரீ மைனஸ் த்ரீ இன்ட்டு ஜீரோ ஓகேவா இப்போ இதை சிம்ப்ளிஃபை பண்ணுங்கள் சிம்ப்ளிஃபை பண்ணால் என்ன வரும் த்ரீ இன்டூ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் த்ரீ லெஸ் தேன் ஜீரோ By x plus 1 minus 3 x minus 9 divided by x plus 3 less than 0 in general room minus 2 x minus two x minus eight upon x plus three is a simplified pan obdina மைனஸ் டூவை காமனாக எடுத்துகிட்டிங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் அப்பான் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ லெஸ் நெக்ஸ்ட்டு ஸ்டெப் மைனஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் டிவைடட் பை எக்ஸ் த்ரீ லெஸ் ஜீரோ இங்கே பாருங்கள் இப்போ இந்த நெகட்டிவ் மைனஸ் டூவை நான் கேன்சல் பண்ணுவேன் அப்போ டூவை கேன்சல் பண்ணோன்னா போஸ் சைட் டூவெல்லாம் டிவைட் பண்ணிடலாம் ஆனால் இங்கே நெகட்டிவ் சைனை எலிமினேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் இந்த இன்இக்வாலிட்டி சிம்பலை சேஞ்ச் பண்ணனும் சேஞ்ச் பண்ணிணா என்னாகும் எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் அப்போ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ லெஸ் தென் சாரி லெஸ் தென் இருக்குது அது கிரேட்டர் தென் மாறிடும் ஓகேவா நெகட்டிவ் சைனை எலிமினேட் பண்ணணும்னா நம்மளோட இன்னீக்வாலிட்டி சைனை சேஞ்ச் பண்ணணும் இந்த ரூல் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ எக்ஸ் பிளஸ் ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ என்னென்ன கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸு மைனஸ் ஃபோர் அண்ட் மைனஸ் த்ரீ ஆர் கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் இது ரெண்டு கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம நம்பர் லைனை அனலைஸ் பண்ணணும் அப்போ தான் நம்மளால் கண் சொல்ல முடியும் எந்த ரேஞ்சில் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ நம்பர் லைன் அனலைஸ் பண்ணுறதுக்கு மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி இது ஜீரோ மைனஸ் த்ரீ இது மைனஸ் ஃபோர் இப்போ நான் ஸ்பிளிட் பண்ணனா என்னென்ன வரும் பாருங்கள் மைனஸ் இன்ஃபினிட்டி டு மைனஸ் ஃபோர் மைனஸ் ஃபோர்லேருந்து த்ரீ த்ரீலேருந்து ஜீரோ பண்ணிவிட்டு ஜீரோலேருந்து இன்ஃபினிட்டியும் பண்ணலாம் இப்போ மைனஸ் த்ரீ டு இன்ஃபினிட்டியும் பண்ணலாம் ஓகேவா இப்படியே செய்யலாம் அப்படியே செய்யலாம் ஓகேவா இப்போ கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் வேல்யூவிலையும் நம்ம செக் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம எங்களுக்கு ஈக்குவல் டு சிம்பல் கொடுக்காததுனால நம்ம அந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட் வேல்யூவை செக் பண்ண தேவை போன கிளாஸ் நம்ம பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தான் நார் ஈக்குவல் டூன்னு இருந்தது ஸோ கிரிட்டிக்கல் பாயிண்ட் இன்க்ளூடடா நாட் இன்க்ளூடடடான்னு செக் பண்ணும் வேணும்னா இங்கேயும் நம்ம செக் பண்ணிக்கலாம் சின்ஸ் ஈக்குவல் டு கொடுக்காததுனால அங்கே கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸோட வேல்யூ அங்கே கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை பண்ணாது ஓகேங்களா சரி இப்போ மைனஸ் இன்ஃபினிட்டி டூ மைனஸ் ஃபோர் இந்த ரேஞ்சில் ஒரு வேல்யூ எடுத்துக்கோங்க மைனஸ் ஃபைவ் மைனஸ் ஃபைவ் எடுத்துக்கிட்டால் என்ன வரும் மைனஸ் மைனஸ் ரைட் மைனஸ் ஃபைவ் எடுத்துக்கிட்டால் மைனஸ் ஒன் அப்பான் மைனஸ் டூ ஸோ நம்மளுக்கு என்ன வரும் பாசிட்டிவ் வேல்யூ மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிட்டு பாசிட்டிவ் வேல்யூ கிடைக்கும் நம்மளுக்கு என்ன கண்டிஷன் வேணும் பாசிட்டிவ் கண்டிஷன் தான் வேணும் ஸோ திஸ் கண்டிஷன் அடுத்தது மைனஸ் ஃபோக்கமாக மைனஸ் த்ரீ இதுக்கு நடுவில் மைனஸ் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எடுத்துக்கோங்க மைனஸ் த்ரீ பாயிண்ட் ஃபைவ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே என்ன கிடைக்கும் மேலே ப்ளஸ் ஒன் மைனஸ் பாயிண்ட் ஃபைவ்னு கிடைக்கும் ப்ளஸ் ஒன் மைனஸ் பாயிண்ட் ஃபைவ் ஸோ நெகட்டிவ் வேல்யூ நெகட்டிவ் வேல்யூன்றதுனால இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை நெக்ஸ்ட்டு மைனஸ் த்ரீ டூ ஜீரோ மைனஸ் த்ரீ டூ ஜீரோவில் மைனஸ் ஒன் எடுத்துக்கோங்க எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் ஒன் போட்டால் த்ரீ த்ரீ டிவைடட் பை டூ அப்போ பாசிட்டிவ் வருது அப்போ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைடு ஜீரோ டூ இன்ஃபினிட்டி ஒன் எடுத்துக்கோங்க ஒன்றுனாலும் நம்மளுக்கு பாசிட்டிவ் தான் வரும் ஒன்றுனாலும் பாசிட்டிவ் தான் வரும் சரி அப்போ நம்மளுக்கு எந்தெந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது மைனஸ் இன்ஃபினிட்டி டு மைனஸ் ஃபோர் அப்புறம் மைனஸ் த்ரீலேருந்து இன்ஃபினிட்டி ஸோ இந்த ஹோல் கேஸுக்குமே சாட்டிஸ்ஃபை ஆகுது ஓகேவா இப்போ நம்ம அதை எப்படி எழுதுவோம் மைனஸ் இன்ஃபினிட்டிக்கம்மா மைனஸ் ஃபோர் ஆனால் மைனஸ் ஃபோர்லேருந்து த்ரீக்குள்ளே சாட்டிஸ்ஃபை ஆகலை ஸோ யூனியன் எங்கேருந்து ஆகுது மைனஸ் த்ரீலேருந்து இன்ஃபினிட்டிக்குள்ளே ஆகுது ஸோ அதுதான் சொல்யூஷன் செட் இதோட சொல்யூஷன் செட் என்ன அப்படின்னா மைனஸ் இன்ஃபினிட்டிக்கம்மா மைனஸ் ஃபோர் மைனஸ் த்ரீ த்ரீக்கம்மா இன்ஃபினிட்டி புரியுதுங்களா இதே மாதிரி தான் எல்லா ரேஷ்னல் ஃபங்க்ஷன்ஸோட இன்இக்வாலிட்டிஸையும் சால்வ் பண்ணணும் ஒரு எக்ஸசைஸ் ப்ராப்ளம் பார்க்கலாம் ஓகே இது வந்து உங்களோட சம் எக்ஸ் கியூப் இன்டூ எக்ஸ் மைனஸ் ஒன் டிவைட் பை எக்ஸ் மைனஸ் டூ கிரேட்டர் தென் ஜீரோ இங்கே நீங்கள் சிம்பிளிஃபை பண்ண தேவையில்லை உங்களுக்கு டேரெக்டாக உங்களுக்கு ஃபேக்டரியாகவே கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இப்போ இதில் இருந்து நம்ம கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் ஃபைண்ட் பண்ணலாமா என்னென்ன கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் இதோட கிரிட்டிக்கல் பாயிண்ட் என்ன எக்ஸஸ் ஈக்குவல் டு ஜீரோ அதுவும் ஒரு பாயிண்டா இதோட மல்டிப்ளிசிட்டி என்ன ஜீரோட மல்டிப்ளிசிட்டி என்ன ஜீரோட மல்டிப்ளசிட்டா த்ரீ என நல்ல மல்டிப்ளசிட்டது ஓகேங்களா எக்ஸ் மைனஸ் ஒன் ஒன்னோட மல்டிப்ளசிட்டி ஒன் டூவோட மல்டிப்ளசிட்டி ஒன் ஏன்னா இதோட பவர் ஒன் ஓகேங்களா ஆனால் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பவர் த்ரீ சரி ஓகே இது உங்களுக்கு சும்மா ஞாபகம் ரீகால் பண்ணுறதுக்காக சொல்லியிருக்கேன் ஜீரோ ஒன் டூ ஓகேவா மூணு கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் இருக்குது இப்போ மூணு கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸே நம்பர் லைனில் ரெப்ரஸன்ட் பண்ணுங்கள் மைனஸ் இன்ஃபினிட்டி டூ இன்ஃபினிட்டி இது ஜீரோ ஓகே ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ ஓகேவா சரி இப்போ நம்ம நம்பர் லைனை டிவைட் பண்ணிக்கலாம் இதுலேருந்து ஒன்று ஜீரோலேருந்து ஒன் ஒன்லேருந்து டூ டூலேருந்து இன்ஃபினிட்டி ஓகேவா சரி மைனஸ் இன்ஃபினிட்டி டூ ஜீரோவில் உங்களோட ரிசல்ட் என்ன நெகட்டிவ் வேல்யூ மைனஸ் ஒன் வச்சுக்கலாம் ஈஸியாக இங்கே மைனஸ் ஒன் சப்ஸ்டிடியூட் பண்ணினா மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் மைனஸ் டூ டிவைடட் பை மைனஸ் த்ரீ ப்ளஸ் ஆயிடும் அப்போ நெகட்டிவ் வேல்யூ வரும் கரெக்டாக இங்கே மேலே பாசிட்டிவ் கீழே நெகட்டிவ் ஸோ நெகட்டிவ் வேல்யூ ஆனால் கண்டிஷன் என்ன கிரேட்டர் தேன் ஜீரோ ஸோ இந்த கண்டிஷன் ஃபெயில்ஸ் ஓகேவா நெக்ஸ்ட்டு ஜீரோலேருந்து ஒன் ஜீரோலேருந்து ஒன் எக்ஸோட வேல்யூ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோலேருந்து ஒன்னுன்றதுனால எக்ஸோட வேல்யூ பாயிண்ட் ஃபைவ் தட் இஸ் ஒன் பை டூன்னு எடுத்துக்கலாம் ஒன் பை டூனா ஒன் பை எயிட் இங்கே என்ன வரும் மைனஸ் ஒன் பை டூ இங்கே என்ன வரும் ஒன் பை டூ மைனஸ் மைனஸ் த்ரீ பை டூ ஓகேவா ரெண்டும் பாருங்கள் இது இது கேன்சல் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு பாசிட்டிவ் வேல்யூ வரும் கரெக்டா பாசிட்டிவா ஓகேவா ஓகே நெக்ஸ்ட்டு ஒன்லேருந்து டூ இருந்து டூ ஒன்லேருந்து டூக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் எடுத்துக்கோங்க ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஒன்னை விட கிரேட்டரா கிரேட்டர் பாசிட்டிவ் வரும் இங்கே பாருங்கள் ஒன் பாயிண்ட் ஃபைவ் மைனஸ் டூவை விட சின்னது கீழே நெகட்டிவ் வரும் மேலே பாசிட்டிவ் கீழே நெகட்டிவ் வேல்யூ வரும் ஸோ ஆப்வியஸாக டோட்டல் நெகட்டிவ் வேல்யூ ஸோ இதுவுமே சாட்டிஸ்ஃபை பண்ணலை அகைன் டூ டூ இன்ஃபினிட்டி த்ரீ வேல்யூ எடுத்துக்கோங்க இது பாசிட்டிவ் த்ரீ மைனஸ் ஒன் பாசிட்டிவ் நியூ நியூமனேட்டரில் பாசிட்டிவ் டினாமினேட்டரில் த்ரீ மைனஸ் டூ ஒன் அதுவுமே பாசிட்டிவ் ஸோ இது வந்து பாசிட்டிவ் ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் செகண்ட் கண்டிஷன் அண்ட் ஃபோர்த் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைடு ஸோ இதில் இருந்து சொல்யூஷன் செட் என்ன உங்களுக்கு ஜீரோ கமா ஒனில் இருக்குது தென் டூ கமா இன்ஃபினிட்டியில் இருக்குது புரியுதுங்களா இந்த மாடலில் மற்ற சம்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் போட்டுருவீங்கல்ல கண்டிப்பாக வீட்டில் போயிட்டு ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த லெக்சர் புரிஞ்சுருக்கும் புரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸை இந்த வீடியோஸை பார்க்க சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் கிளாஸில் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் டாபிக் தட் இஸ் ஸ்பாஷியல் ஃப்ராக்ஷன்ஸ் என்னென்னு பார்க்க போகிறோம் இது உங்களோட இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸோட இம்பார்ட்டண்ட் கண்டென்ட் இதை நம்ம நாளைக்கு பார்க்க போகிறோம் ஏன்னா அது ரே ரேஷனல் ஃபங்க்ஷன்ஸ் கீழே தான் வருது சின்ஸ் இட் இஸ் யூஸ்ஃபுல் அதாவது என்னென்னா நீங்கள் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸில் நீங்கள் நிறையா யூஸ் பண்ணுவீங்க அதுக்கு முன்னாடி டுவெல்த்துலேயே நீங்கள் வந்து இன்டெகரல் கேல்குலேஷன் ஒன்று படிப்பீங்க அந்த இன்டெகிரல் கேல்குலேஷில் இந்த பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸ் ப்ளேஸ் அ வைட்டல் ரோல் ஓகேங்களா அதனால தான் இந்த பார்ஷியல் ஃப்ராக்ஷன் உங்களுக்கு இப்போ வச்சுருக்காங்க சாப்டரில் அந்த கிளாஸை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் அதாவது நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் அந்த கிளாஸில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் அன்டில் தென் Thank you.